கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதமான இந்த புனித வெளியின் நாட்களிலே அருணாதர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கபாலஸ்தலம் இந்த கொல்கதா என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களிலே 7 வார்த்தைகளை முன்மொழிந்த அந்த காரியங்களை நினைவுகூரும்படியாக ஆசரிக்கும்படியாக தேவன் கொடுத்த பிரதான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஆசீர்வாதமான இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை பயந்து கொள்வதற்கு கிருபை செய்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சிறப்பாக இந்த வாய்ப்பு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் ஆர்மி யூபி யூடியூப் சேனல் குழுவினருக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கப்பட்ட 2வது வார்த்தையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதன் மூலமாக என்ன மாற்றம் மாறுதல் என்பதை மாத்திரம் நாம் சிந்தித்து செயல்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதாகமத்திலே 1 தீமோத்தேயு 1:15 வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி. தேவன் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே பாவிகளை ரட்சிக்க என்பதை. அவர் தன்னுடைய ஊழிய நாட்களிலே எங்கும் சுற்றி திரிந்து பாவிகளை ரட்சித்தார். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஊழியத்தின் பாதையிலே அவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே அவர் அந்த கொல்கதாவுக்கு கடந்து போகும் பொழுது கனமான ஒரு சிலுவையை அவர் மீர் சுமத்தினார்கள். அதே விதமாக அநேக குற்றங்கள் செய்த 2 கள்ளர்களும் 2 சிலுவைகளை சுமந்து கொண்டு அவரோடு கூட கடந்து சென்றார்கள். அப்படி அவர்கள் கடந்து செல்லும் பொழுது கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த கொல்கதா மேட்டினிலே அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நேரத்தில்தானே அநேகர் அவருக்கு விரோதமான பல காரியங்களை பேசினார்கள். அவரை குட்டினார்கள், துப்பினார்கள், உமிழ்ந்தார்கள், இப்படி பலவிதமான காரியங்களை செய்தார்கள். மத்தேயு 27:38 வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 கள்ளர்கள் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று சொல்லி. அந்த வழியாக போகிறவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை பல வார்த்தைகளை சொல்லி தூசித்தார்கள். அதே விதமாக அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களும் என்ன சொல்கிறார்கள், அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த மத்தேயு தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகின்றார். அது மாத்திரமல்ல, மார்க்கு சுவிசேஷகர் எழுதுகின்ற வேளையிலே மார்க்கு 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே மார்க்கும் என்ன சொல்கிறார், இதே விதமாக மார்க்கு 16:27 அவருடைய வலது பக்கத்திலும் அவருடைய இடது பக்கத்திலும் ஒருவனாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அக்கிரமக்காரரின் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கின்ற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அது மாத்திரமல்ல, மார்க்கு எழுதும்பொழுதும் தன்னுடைய கடிதத்தில் என்ன சொல்கிறார், அங்கே அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். அப்படியானால் அந்த 2 கள்ளர்களும் அவரோடு கூட சிலுவையை சுமந்து கொண்டு வந்தவர்கள், அவரோடு கூட வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சிலுவையில் அறையப்பட்டவர்கள், ஆனால் அறையப்பட்ட அவர்கள் என்ன செய்தார்கள்,
அவர் நிந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா எழுந்த சுவிசேஷத்தை நாம் ஒரு முறை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 23 அதிகாரத்தில் குற்றவாளிகளாய 23 அதிகாரம் 32 வசனம், குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கொலை செய்யப்படுவதற்கு, அப்படியானால் அந்த சிலுவை அந்த ரோம பேரரசின் காலத்தில் குற்றம் செய்தவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு கொலைமரமாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த காரணத்தினால்தான் அவர்கள் இருவரும் கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று சொல்லி இங்கே லூக்கா மிகவும் அழகாக எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் 2 குற்றவாளிகளை சிறுவையில் அறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த 2 கள்ளரும் அவரோடு கூட கடந்து வந்தவர்கள், அவரோடு கூட சிலுவையை சுமந்து வந்தவர்கள், அவரோடு கூட வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சிலுவையிலே அறையப்பட்டவர்கள், இப்பொழுது பிதாவானவர் அந்த சிலுவையில் அறையப்பட்ட பின்பு முதலாவதாக தன்னுடைய வாயை திறந்து அவர் அங்கே என்ன சொல்கிறார், 34 வசனத்தில், இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி முதலாவது வார்த்தையை அவர் உச்சரிக்கின்றார். அந்த முதலாவது வார்த்தையை அவர் உச்சரிக்கிறதை அந்த கள்ளன் மிகவும் உன்னிப்பாக கவனித்து அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா குற்றங்களையும் குறைவுகளையும் தன் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து, இவர் மன்னிக்கின்ற ஒரு தெய்வம், இவர் ரட்சிப்பை கொடுக்கின்ற ஒரு தெய்வம் அப்படி என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே தன்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அவன் உணர்ந்தவனாக அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 39 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை இகழ்ந்தான். ஒரு கள்ளன், அவரோடு கூட அறையப்பட்ட 2 பேரிலே ஒரு கள்ளன் தன்னையும் அவரையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாக அவரிடத்திலே வாக்குவாதம் செய்கின்றான். அது மாத்திரமல்ல, மற்றொரு கள்ளன், அவரோடு கூட அறையப்பட்ட மற்ற கள்ளன் அவனை நோக்கி, யாரே, அவரை பார்த்து உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொன்ன அந்த கள்ளனை பார்த்து, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நீ இந்த சிலுவையிலே கொலை செய்யும்படியாக நீ செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கும்படியாக உன்னை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள், இப்படி சிலுவையிலே அறைந்தும் நீ பயப்படுகிறதில்லையா, உனக்கு பயம் இல்லையா அப்படி என்று சொல்லி அவனை பார்த்து அவர் கேள்வி அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை, அவர் நடப்பிக்கவில்லை, அவர் அப்படிப்பட்ட குற்றவாளி இல்லை என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கின்றான் தன் உடன். அதாவது 2 பேரும் சேர்ந்து தான் குற்றங்களை செய்தார்கள், கொலைகளை செய்தார்கள், பல காரியங்களை செய்தவர்கள், அது எல்லாம் அவரோடு கூட இருந்த இவர்களுக்கும் இவருக்கும் தெரியும். ஆகவே அவர் அது எல்லாவற்றையும் சுட்டி காட்டி, நாம் தகாதவைகளை செய்தோம், நியாயப்படி தண்டிக்கப்படத்தக்கவர்கள், அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நீ அவரை இவ்விதமாக எழுவது ஏன் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். அவன் கடிந்து கொண்ட பின்பு அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நிறைத்தருளும் என்று சொல்லி இயேசுவை பார்த்து தன்னுடைய குற்றங்கள் எல்லாம் உணர்ந்தவனாக அங்கே அவன் அறிக்கை செய்கின்றான். அந்த வார்த்தையை அவன் சொல்லி அறிக்கை செய்த மாத்திரத்தில் தானே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அருமையான ஒரு ரட்சிப்பை அருளி கொடுத்தார். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது யாவரும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்திருக்கின்ற அந்த நித்திய ராஜ்யத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அவர் கட்டளையிட்டார். இதற்கெல்லாம் காரணம் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா விதமான குற்றங்களையும் குறைவுகளையும் உணர்ந்தவனாக, அது மாத்திரமல்ல தேவனிடத்திலே அறிக்கை செய்து, அது மாத்திரமல்ல அந்த அறிக்கை செய்தனுடைய பிரதிபலனாக, இன்று ஆண்டவரே
உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும் நினைத்தருளும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை அவன் ஏறெடுத்தான். அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது, அவனுக்கு அந்த நித்திய ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. ஆகவே அருமையான திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆள் நம்முடைய பார்வையினாலே, நம்முடைய நடக்கையினாலே, நம்முடைய செயலினாலே, ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருப்போம் என்று சொன்னார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் நினைவிற்கொண்டு தேவனிடத்திலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிடும் பொழுது இந்த அருமையான இந்த லெந்தனும் நாட்களுக்குள்ளே நாம் 40 நாட்களை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்வோம் என்று சொன்னார். தேவன் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கின்ற அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை தேவன் தகுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக, நாங்கள் செய்த அக்கிரமத்துக்காக, நாங்கள் செய்த பாவத்துக்காக நீர் உம்மையே தியாகமாக ஒப்புக் கொடுத்து சிலுவையிலே அறையப்பட்டு, அது மாத்திரமல்ல இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த கள்ளன் எவ்விதமாக ரட்சிக்கப்பட்டானோ அதே விதமாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்திருப்போம் என்று சொன்னால், தவறுகளை நாங்கள் செய்திருப்போம் என்று சொன்னால் அதை மன்னித்து அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கும் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், நன்மைகளின் கிருபையில் தந்து வழி நடத்தும். துதி கணம் மகிமை எல்லாற்றி எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் இவ்வளோ நல்ல பிதாவே. ஆமென்.